ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோனா அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை பற்றி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ பிஎம் ஸ்ரீ அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, பிரதான் மந்திரி ஸ்கூல்ஸ் ஃபார் ரைசிங் இந்தியா, ஓகேவா? ஸோ அதாவது வளரும் இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் அப்படிங்கிறது தான் இதோட மீனிங். அண்ட் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் 14,500 பள்ளிகளை தரம் உயர்த்துவதற்காக தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு, ஓகேவா? தொடக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, செப்டம்பர் 5, 2022, அதாவது செப்டம்பர் 5 ஆசிரியர் தினம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்போ தான் இதை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் தொடங்கியவர்னு பார்த்தா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள், ஓகேவா? ஸோ நோக்கம், இந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தேசிய கல்விக் கொள்கை 2020 நம்ம படித்தோம் இல்லையா? ஸோ அதோட கூறுகளை வந்து வெளிப்படுத்துறதுக்கு தான் இந்த திட்டம் வந்து அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ அதாவது இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மத்திய அரசு 60%, மாநிலங்கள் அல்லது யூனியன் பிரதேசங்களுக்கு வந்து 40%, ஓகேவா? 60:40 அந்த ரேஷியோவில் வந்து கொடுத்துருப்பாங்க. அண்டு அடுத்து இன்னொரு இது என்னன்னு பார்த்தோன்னா, மத்திய அரசுக்கு 90% வந்துட்டு நிதி, மத்திய அரசுலேருந்து 90% நிதி கொடுப்பாங்க. அப்புறம் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் சட்டமன்றங்கள் இல்லாத யூனியன் பிரதேசங்கள் இருக்கு இல்லையா, அது வந்து 10% போட்டுக்கிற மாதிரி, ஓகேவா? இந்த மாதிரி உள்ள ஏரியாவிலலாம் 90:10 வந்துட்டு அந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்படும், ஓகேவா? அடுத்த 5 ஆண்டுகளுக்கு வந்து 27,360 கோடி வந்து செலவாகும்னு பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து மத்திய அரசுக்கு வந்து 18,128 கோடி அப்படிங்கிறது சொல்லப்படுது, ஓகேவா? அடுத்த செயல்பாடுகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பட்ஜெட் வந்துட்டு இந்த ஒதுக்கீடு இருக்கு இல்லையா, இது ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கல முடியலனாலும் அட்லீஸ்ட் அப்ராக்சிமேட்டாவது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், ஓகேவா? அடுத்து செயல்பாடுகள், இந்த திட்டத்தோட செயல்பாடுகள்னு பார்த்தோன்னா, தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மட்டும்தான் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அந்த கல்விக் கொள்கையை கொண்டு வரதுக்காக தானே, அந்த கல்விக் கொள்கையை கூறுகளை வெளிப்படுத்துறதுக்கு நோக்கம் தான் இது கொண்டு வந்தாங்களே. ஸோ அந்த கல்விக் கொள்கை அமல்படுத்துகிற மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் மட்டும்தான் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் மேம்பாட்டுக்கான நிதி வந்து பள்ளிகளுக்கு நேரடியாகவே அவங்களோட வங்கி கணக்கில் செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? அடுத்து நகர்ப்புற உள்ளாட்சியில் ஒரு வார்டுக்கு 2 பள்ளிகள் வந்து தேர்வு செய்யப்படும், ஓகேவா? அதில் வந்து அந்த சில ஆய்வுகள் மேற்கொண்டு சிறப்பான பள்ளிகளை தேர்வு செய்வாங்க, ஓகேவா? அடுத்து கல்வி நடைமுறை அப்படின்னு பார்க்கக்குள்ள, அதிக அளவிலான செய்முறை பயிற்சிகள் தான் இருக்கும், ஓகேவா? அதிகமாக ஆக்டிவிட்டீஸ் பேஸ்டு கல்வி தான் இருக்கும். அண்ட் பொம்மைகள் மூலமாக விளையாட்டு அடிப்படையிலான கல்வி முறை இருக்கும், ஓகேவா? சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் பொம்மைகள் மூலமாக தான் அந்த கல்வி முறை வந்து சொல்லிக் கொடுக்கப்படும். அண்ட் கேள்வி கேட்கும் முறை இருக்கும்னு சொல்கிறாங்க, அதாவது குவிஸ் கேட்டு ஆன்சர்ஸ் பண்ணுற மாதிரி, அந்த கேள்வி கேட்டு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இதில் அந்த நடைமுறைகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கண்டுபிடிப்பு சார்ந்த முறை அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? அதாவது புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற மாதிரியான கல்வி முறை இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மகிழ்ச்சியாக கற்கும் முறைகள், அதாவது எஜுகேஷன் படிப்புனாலே நம்மளுக்கெல்லாம் ஒரு போரிங்கான விஷயமாக தான் இருக்கும் இல்லையா, படிக்கணும்னாலே கஷ்டமாக இருக்கும். பட் இந்த கல்வி முறையில் இந்த பள்ளிகளில் எப்படி இருக்கணும் கல்வி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணி அதை படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி கல்வி முறை இருக்கணும் அப்படின்னு இந்த பிஎம்ஸ்ரீ பள்ளிகளில் அந்த இதில் வந்துட்டு இந்த கல்வி முறையில் சொல்லித்தரப்படுது, இந்த திட்டத்தில் சொல்லித்தரப்படுது, ஓகேவா? ஸோ அடுத்த சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கக்குள்ள, இங்கே வந்துட்டு கற்கும் சூழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த அமைவிடம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்கூல் வந்து குழந்தைங்க கற்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான சூழலில் இருக்கணும், அதாவது பசுமை பள்ளிகளாக இருக்கணும், அது ஃபுல்லாக கார்டனிங்காக இருந்துச்சுன்னா ரொம்பவே குழந்தைங்களுக்கு நல்லா படிக்க ரொம்ப வசதியாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பசுமையாக இருக்கணும். அதே மாதிரி ஊட்டச்சத்து தோட்டங்கள், ஊட்டச்சத்து மிக்க உணவுப் பொருட்கள் உள்ள அந்த தோட்டங்கள்லாம் அங்கே இருக்கணும். அண்ட் கழிவு மேலாண்மை வசதி இருக்கணும்னு சொல்கிறாங்க முக்கியமாக, ஓகேவா? ஸோ கழிவு மேலாண்மை ரொம்பவே முக்கியமான ஒன்று, அது அங்கே சிறப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மழைநீர் சேகரிப்பு வசதி, அதுவும் அந்த ஸ்கூலில் வந்து செஞ்சு தரப்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அந்த ஸ்கூலில் இருக்க வேண்டிய முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா? ஸோ இந்த திட்டத்தின் பயனாளிகள் எத்தனை பேருன்னு பார்த்தோன்னா, 18 லட்சம் மாணவர்கள் வந்து இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைவதாக சொல்லப்பட்டிருக்கு, ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான பிஎம்ஸ்ரீ பள்ளிகள் பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டோம். நாளைக்கு வந்து இன்னொரு ஸ்கீமோடு உங்களை பார்க்குறேன், ஓகேவா? தேங்க்யூ.